வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்களாங்க, சுந்தர் சர்வீஸ் சென்டருக்கு தாங்க போகிறோம். என்னடா சுந்தர் சர்வீஸ் சென்டர்னு பார்த்தீங்களாங்க, அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில் வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏகப்பட்ட ப்ராப்ளத்தில் வீட்டில் மண்டை காயும், நம்மளுடைய கேஸ் ஸ்டவ், ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக ரிப்பேர் பார்த்து கொடுக்கக்கூடியவர் தூத்துக்குடியில் இருக்கிறாருங்க, காமராஜ் காலேஜ் பக்கத்தில் அவருடைய இடங்க. அவரை தாங்க போய் பார்க்க போகிறோம். அவர் எப்படி சின்ன ஜிடி நாயிட்டு தாங்க சொல்லணும், பார்க்கலாங்க அவரை என்ன பண்ணுறாரு. சார், இப்போ வந்து என்னென்னலாம் இது உங்களுக்கு இண்டக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் காமிங்களா? அந்த இண்டக்ஷன் இப்போ இண்டக்ஷன் ஒர்க் இதெல்லாம் வந்து புதுசாக எப்படி வேலைக்கு வந்ததா? வேலைக்கு வந்தது. இப்போ ஒரு இண்டக்ஷன் அடுப்பு வாங்க போனால் எவ்வளோ சார் வரும் ஆக்சுவலாக? ரெண்டாயிரம் இதில் வந்து நான் இப்போ இந்த என்ன ஃபால்ட் வரும்? அடுப்பு ரெடி பண்ணிடலாம் பாத்தீங்களா, ரொம்ப சூப்பரா 300 ரூபாயில ரெடி பண்ணிருக்காங்க. அதனால தயவுசெய்து தூரத்துக்கு போடாதீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற இது என்ன சார்? ஓவன், மைக்ரோவன். இது வந்து நமக்கு வந்து எல்லாமே சூடாக வைக்கிறதுக்கு. இதில் என்ன ஃபால்ட் வரும் சார்? என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? நம்ம வீட்டில் எமர்ஜென்சியாக கேஸ் காலி ஆகிட்டுன்னா இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 கிலோவா சார்? 2 கிலோ. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்குதா? 4 கிலோ இருக்கு. 4 கிலோ 5 கிலோ உங்கள்கிட்ட ஃபில் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் சார் எல்லாமே சர்வீஸ் இருக்கு. இது இந்த மைக்ரோ ஓவன் தான் எல்லாமே. வேற என்ன சார் உங்கள்கிட்ட? மோட்டர் வேலை பார்க்கீங்களா? எல்லா வேலையும் பார்த்துறீங்களா? வெரி குட். பார்த்தீங்களாங்க, பெரிய ஜிடி ஆகிட்டு தாங்க. மோட்டர் எல்லாமே பக்காவாக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா மோட்டர் இல்லாமல் நீங்கள் காலத்தில் வந்து ஷட் பண்ணி நம்ம வந்து போர் வாட்டர் கூட எடுக்க முடியாது. அதுக்கு வந்து நிறைய பேர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டுனா அப்படி கடையில் கொஞ்சம் போடுவீங்க, அப்படி தேவையே கிடையாது. சார் எல்லாமே பார்த்துறாங்க. வேற என்னெல்லாம் சார்? ஆஹா, உள்ள பார்க்கும் போதே ரொம்ப பிரமாதமா இருக்கு, பக்கமா இருக்கு. ரிப்பேர் பாக்குறதுக்கு இவ்வளவு இதுவும் சார்? இதெல்லாம் ரிப்பேர் பார்த்து வச்சிருக்கீங்களா? பார்த்து வச்சு வாங்காம விட்டு இருக்காங்களா? சரி சரி சார். எப்பவுமே மெக்கானிக்கல் வச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இதெல்லாம் செகண்ட் சர்வீஸ் பக்கவா புதுசாகிட்டீங்களா சார்? பக்கவா இருக்கு சார். வேலை வேலை நடக்கும். வேலை உங்க வேலையை நம்ம டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். இப்போ நம்ம சுந்தர் சர்வீஸ் சென்டருக்கு வந்தோம். ரொம்ப சார் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. இங்க வந்து சர்வீஸ், ஏன்னா கூட்டம் வந்து உங்க மிச்ச இடங்கள டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு 10 நாள்லாம் ஆகும். இவங்க வந்து டக்கு டக்கு டக்கு, நானே நிறைய ஸ்டவ் வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையா இது பண்ணிருக்காங்க. இந்த அட்ரஸ் இவங்களுடைய போன் நம்பரும் போட்டு விடுறேன். ரொம்ப அருமையா வேலை பார்த்து கொடுப்பாங்க. அப்படி வேலை பார்க்கலாம் சொல்லுங்க. நம்ம வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே.